ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மூன்று ரூபாய் டைகர் பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இவர் எங்க போறாரு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஓவர்லயே சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. இவர் பேர் சாய்ராம், வயசு 35, இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல இல்ல, யாரும் பொண்ணு கொடுக்கல. வெற்றி அடைய எல்லாரும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடணும்னா இவர் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடியே ஆகணும். ஏன்னா இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமால 15 வருஷமா இருக்காரு. இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான சினிமா கம்பெனிகளுக்கு கதை சொல்ல போயிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் கூட கதை கேட்கல. ஏன்னா இவர் பெரிய டைரக்டர்ஸ் கிட்டயோ சூப்பர் ஹிட் படங்கள்லயோ ஒர்க் பண்ணதில்லை. திறமையோ அனுபவமோ இருந்தோம் இவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. கேள்விக்குறியா இருக்கிற வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் போராடினாலும் விரக்தியோ சலிப்போ சோர்வோ அடைஞ்சதில்லை. துன்பம், வலி, கஷ்டம், அவமானத்தெல்லாம் மனசுல வச்சுக்காம அப்பப்போ கிளீன் அப் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா வாழ்றவர். இப்பவும் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். உள்ள வாங்க சார், உட்காருங்க, நான் சாரை கேட்டு வந்துடுறேன். சார் உங்களை வர சொன்னார். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நம்ம படம் கன்ஃபார்மா ஜெயிக்கும். ஆடியோ ரிலீஸ் 17 தானே, கன்ஃபார்மா வர, கவலைப்படாதீங்க. நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம், வச்சிருங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் சார். தம்பி பேர் என்ன? சாய்ராம் சார். சாய்ராம். ஆமா சார். கடவுளே, இந்த ப்ரொடியூசராவது என் கதையை கேட்கணும். டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த பட்டாணி திங்கிற பழக்கம் ஒட்டிக்கிச்சு. பட அதிபர் ஆனாலும் பட்டாணியை விட முடியல. அது மட்டும் இல்லை தம்பி, கதை சொல்றேன்னு எதையதையே சொல்லி தூங்க வச்சிடறாங்க. முழிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க, அதுக்கு தான் பட்டாணி சாப்பிட்றேன். கலைக்கூடத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். நல்ல கதை அம்சத்தோட காமெடி கம் கமர்ஷியலா ஒரு மசாலா படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டா பண்ணுவோம் சார். ஸ்கிரிப்ட் சொல்லட்டுமா? சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாரோட அசிஸ்டன்ட், என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? தம்பி. என்ன தம்பி? டைரக்டர் மாரீஸ்வரன் கிட்ட மூங்கில் தோட்டம், டைரக்டர் சேதுபதி கிட்ட நல்லது செய், டைரக்டர் குணசீலன் கிட்ட மைதிலியும் நானும், டைரக்டர் தேவராஜ் கிட்ட பேருந்து. இருந்தப்பா, நீ சொல்ற டைரக்டர்களே எனக்கு தெரியல, நீ சொல்ற படங்களை நான் பார்த்ததே இல்ல. ஓடாத உப்புமா படங்கள்லயும் உருப்படாத டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிக்கிற. இல்லை சார், பெரிய டைரக்டர் கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஆஃபீஸுக்கும் அலைஞ்சதில் எனக்கு வயசாச்சே தவிர வாய்ப்பு கிடைக்கல சார். தரமான படங்களை பார்த்தும் சின்ன படங்களில் வேலை பார்த்தும் சினிமாவை கற்றுக்கிட்டேன். என் ஸ்கிரிப்டை கேளுங்க சார், படம் பார்க்குற மாதிரியான ஃபீலோட என்னால் கதை சொல்ல முடியும். அதே ஃபீலை ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வர முடியும். எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க சார். இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்கலாம் படம் பண்ணி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. தம்பி ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், ஸ்ட்ரக்லிங்கோட வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ற அளவுக்கு வசதி இல்லை சார். அட, என்னப்பா நீ எதை கேட்டாலும் இல்லைன்னு உள்ளங்கிற, எந்த தகுதி இல்லாத உன்னை நம்பி எப்படிப்பா படம் போடுறத? இங்கே பாரு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத, மூடு மாறிச்சுன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். கிளம்பு சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க சார். அட, என்னப்பா நீ சொல்லிக்கிட்டே இருக்க சாரு மோருன்ட்டு? உன்ன மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் கலை சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன், காசு சம்பாதிக்க வந்திருக்கேன். முதல்ல கிளம்பு, காத்து வரட்டும். போயா.
மச்சான் ஃபீல் பண்ணாதடா, ஃபுட்பால் மேட்ச்ல எல்லார் காலையும் உதவங்கிற பந்து தான் கோல்ல வந்து அச்சீவ் பண்ணுது. உதவாங்கும் போது வலிக்குதுன்னு அழுத எந்த பந்தும் உருப்பிடதா சரித்திரமே இல்லடா. நீ பேசின டைலாக்குக்கு என்ன ஆர்ஆர் போடுவாயின்னு எனக்கு தெரியும். மூடிட்டுரு. எல்லாம் பழகி போச்சுடா, ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தான் முக்கியம். நாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோமா? இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு ஃப்ரேம் கூட வாங்க முடியாதுடா. நாம் ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கத்தாண்டா செய்யும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நம்ம கஷ்டம் பிரச்சனை எல்லாம் நீங்கி பிரைட்டான ஃபியூச்சர் வந்துடும்டா. அதுக்கு காசு பணம் துட்டு மணி குறைஞ்சது 10-15,000 செலவாகுமாடா. சினிமாக்காரங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. பேங்க்கு ஏடிஎம் சென்டரு பணக்கார வீடுங்களில் கொள்ளடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கட்ஸு கிடையாது. 500,000 கடை வாங்கலாம். அப்படியே பண்ணுவோம்டா. தெரிஞ்சவங்கள்ட்டலாம் 1,000-1,500 வாங்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையும் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்க மேடா. மச்சான் சங்கடப்படாமல் ட்ரை பண்ணுவோம். வந்தால் 500,000, போனால் 1 ரூபாயோட போச்சு. 9,000-10,000 வேற சொல்கிறா? இல்லை மச்சி, என்கிட்ட இப்போது 10 ரூபா தான்டா இருக்குது. நானே இப்போ சாப்பிட்றதுக்கு அம்மா உணவு தான் போக போகிறேன். நாளை காலைல ஒரு 1,000 ரூபா உன் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன். நாம பண்ண முயற்சிக்கு 10,000 ரூபா பணம் கிடைச்சிச்சுடா. இதில் சிக்கனமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். ஓகே மச்சான், என்ன ஸ்கிரிப்டா? ஓபன் பண்ணா குடியால பாதிக்கப்பட்டு திருந்தின ஒருத்தன். ரஜா தர்மாக்கள் ஒழுங்கா பிடி, நல்லா பவுன்ஸ் அப் பண்ணு. டேக் போலாமா? ஆ ரெடி. கடவுளே, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் சொல்லி டைரக்ட் பண்ண போறேன். என் ஷார்ட் ஃபிலிம் நல்லபடியாக வரணும். கேமரா ரோலிங், ஆக்ஷன் கட். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு செக்ரட்டரியேட்டில் வாங்கின பர்மிஷன் லெட்டர் எடுங்க சார். நாங்கள் எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிம் சார். நீங்கள் ஷார்ட்டாக எடுத்தாலும் சரி நீளமாக எடுத்தாலும் சரி முதல்ல பர்மிஷன் லெட்டர் எடுங்க. வாங்கலை சார். வாங்கலையா? ஐயா சிவஞான ரோட்டில் ஒரு குரூப் பர்மிஷன் இல்லாமல் ஷூட்டிங் எடுத்துட்ருக்காங்கய்யா. ஐயா சரிங்க, பப்ளிக் இடைஞ்சல் பண்ணுறது இல்லாமல் டிராஃபிக் வேறு ஜாம் பண்ணுறீங்க. முதல்ல கேமராலாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க சார். ப்ளீஸ் சார், ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை, ஆனால் சட்டையில் இடம் இருக்குது. சீக்கிரமா ஷூட்டிங்ல முடிச்சு இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க சார். அண்ணா ஷூட்டிங் எடுக்கறாங்க, வாங்க பார்க்கலாம். நே தம்பி, படமா? படம் இல்லனே. அப்ப சீரியலா? நே சீரியல. தெய்வம் தந்த வீடா இல்ல குறிஞ்சி மலரா? சொல்லுப்பா. சைலன்ஸ். ஏய் ஏய், எந்த ஏரியால வந்து யாருக்கு சவுண்டா சைலன்ஸ் சொல்ற? இந்த ஏரியா கவுன்சிலர் தம்பி நான் தெரியுமா? எனக்கே வா. ஒழுங்கா சத்தம் இல்லாம சைலண்டா ஷூட்டிங் முடிச்சிட்டு போணும். சரியா? சரிண்ணே. டேய் வாடா. சரிண்ணே. இனிமே ஆக்சன் கட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே சைலண்ட் தான். கேமராவை ஹைட்ல வச்சு தான் ஷூட் பண்ண போறோம். நீங்க ஆக்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தா என்னையோ கேமராவையோ பார்க்காம கண்டினியூவா பண்ணுங்க. ஓகே சார். நான் எடிட்டிங் டப்பிங்ல பாத்துக்கிறேன். நேத்து ரிஹர்சல்ல பண்ண மாதிரி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. தம்பி என்ன சரக்கு வேணும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, ஒரு ஸ்ப்ரைட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஸ்ப்ரைட்டா? ஆ. தம்பி வேறு ஏதாவது? இல்லை வேறு எதுவும் வேணாம். ஓகே. வரலாம், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணா. தம்பி என் பேர் முத்து. சரி. 40 வயசு ஆகிற எனக்கு லிவர் ஃபெயிலியர். டாக்டருங்கெல்லாம் கை விரிச்சிட்டாங்க. உழைச்ச காசு எல்லாத்தையுமே குடிச்சே அழிச்சேன். குடிய கெடுத்துருச்சு. பிளீஸ் தம்பி, இனிமே குடிக்காதீங்க. குடிக்காதீங்க தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. உயிரோட இருக்கிற கொஞ்ச நாள்ல என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். வாண்டாம் பூஜ்யமே சொல்லேன்.
போடா டேய், போடா போடா போடா, போ போ, பக்காவ பண்ணுங்க, நல்லா பண்ணு. ஓகே. படிச்சு பார்த்த ஏறவில்லை, அடிச்சு பார்த்தடிச்சு. இந்த வயசு போனா வேற வயசு இல்ல. ஓகேவா சார்? என்னாச்சு சார்? நாம் பண்ணது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம். டைரக்டர் என்னோட பேரை பார்த்ததும் எமோஷனல் ஆகிட்டேன். இதுக்கு விலையாக என்னோடய வாழ்க்கையில் 15 வருஷத்தை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஆள் நான் தான். ராம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. இது வரைக்கும் 2,00,000 பேர் பார்த்துருக்காங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ், நிறைய லைக்ஸ்லாம் வந்திருக்கு. 500 பேர் திருந்துட்டாங்க. சந்தோஷம்தான், ஆனால் நான் நினச்ச மாதிரி எனக்கு படம் கிடைக்கலையே. கண்டிப்பாக கிடைக்கும் ராம். 2,00,000 பேரில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாவது பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக படம் கிடைக்கும். ஹலோ, டைரக்டர் சாய்ராமா? ஆமாம் சார். நான் எஸ்ஏ ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் அருண் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் ஷார்ட் ஃபிலிமை நான் யூடியூப்பில் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. நான் அடுத்து எடுக்க போகிற படத்துக்கு உங்களை தான் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆபீஸ் அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கேன், மத்ததை நேர்ல வாங்க பேசிக்கலாம். ஓகே சார். என்னாச்சு? எனக்கு படம் கிடைச்சிருச்சு, நான் டைரக்டர் ஆயிட்டேன். அம்மா, எனக்கு படம் கிடைச்சிச்சுமா, நான் டைரக்டர் ஆயிட்டேன். ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் பொண்ணு பார்க்கவா பொண்ணு பார்க்கவான்னு கேட்பியே, இப்போ பாருமா, வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்ணு அப்படியே கொஞ்சம் லட்சணமாக சிகப்பாக கலராக இருக்கிற மாதிரி பாருமா. ப்ரொடியூசரை மீட் பண்ணிவிட்டு நைட்டு கால் பண்ணுறேம்மா. உள்ளே வாங்க. வணக்கம் சார், நான் டைரக்டர் சாய்ராம். ஓ, டைரக்டரா? வாங்க உட்காருங்க. டேய், ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்கடா டைரக்டருக்கு. தேங்க்ஸ் சார். ஜூஸ் வேணாங்க. தாங்கிறது தெம்பணும்ல, குடுறோம். எட்ரா வேணா. டேய், சென்னையில 48 பார் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரியாம என் பாருக்கு வந்து ஷூட்டிங் எடுத்து இன்டர்நெட்ல போட்டு என் தொழிலுக்கு சுவாகா பண்ணிட்டியடா. ஷார்ட் ஃபிலிமால சில அரசியல் கட்சிகளையும் மகளிர் அமைப்புகளையும் போராட்டம் பண்ண தூண்டி விட்டு ஒரே வாரத்துல 48 பாரை 8 பார் ஆக்கிட்டியடா. இதனால யாரு காப்பு சொல்லுடா, யாரு காப்பு? உங்களுக்கு தானு. உனக்கு காப்பிடிக்க தாண்டா போன் பண்ணி வர சொன்ன. சத்தம் போட்ட சங்க அறுத்துருவேன். ஏய் அடிங்கடா. இனிமே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி படம் எடுத்த உன்னை பாடம் பண்ணிடுவேன். தப்பா குடிக்க கூடாதுன்னு ஷார்ட் பிலிம் எடுத்தது தப்பாடா? ஐயோ, 1/2 கிலோ அயோடெக்ஸ் வாங்கி தேய்ச்சாத்தா நாளைக்கு நடமாட முடியும் போல இருக்கே. அம்மா, வாடா. அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாங்க கொடுத்தாங்க. என்னடா மாடலேஷனே ஒரு மாதிரியா இருக்கு. நடந்தது உனக்கு என்னடா தெரியும்? ஆ, உன்னை தேடி ஒரு கேங் வந்துட்டு போனாங்க. என்ன தேடியா? பார்க்க எப்படி இருந்தாங்க? பார்க்க நல்லா ஜிம் பாய்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஐயோ, சீக்கிரம் நான் ரூமை காலி பண்றேன்டா.
என்னடா சொல்ற? அவங்க திரும்பி வரும்போது நான் இருந்தேனா என்னை காலி பண்ணிடுவாங்கடா. புரியற மாதிரி சொல்றா? டீடைலா டயலாக் வெர்ஷனோட போன்ல சொல்றேன். இப்ப நான் கிளம்புறேன். யார் வந்து கேட்டாலும் நான் ஊரை விட்டே போயிட்டேன்னு சொல்லிடுறா. டேய் நில்றா, வந்த பேக் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. நான் கிளம்புறேன்டா, ஊருக்கு போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நில்றா மச்சான், என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்குடா. கூட நான் என்ன நடந்து தெரிஞ்சா நீ இப்பலாம் பேச மாட்டடா. புரியுதா? நான் கிளம்புறேன். டைரக்டர் தோ இவர்தாங்க. ஏய்யா, 10 வருஷமா பொண்ணு கிடைக்காம அழைஞ்சி தண்ணி அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன்னு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணா என்ன பண்றது? ஆடி மாசம் பொண்டாட்டியாவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு சந்தோஷமா தண்ணி அடிக்க போனா அத படம் எடுத்து காட்டி பொண்டாட்டிய ஒரே மாசத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணி செத்தடா. கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் அண்ணே, நம்ம தேடி வந்தாலே நம்மள தேடி வரான்டா. விட்டா அவன, விடாதடா. டேய் இன்னைக்கு உன புழக்க விட மாட்டேன்டா. நீ எவ்வளவு தூரம் உரன் பாத்துறடா. இதோ வரான்டா. டேய் போடுறா அவன. என்னடாவா? அது அந்த சைடு. ஹலோ, 108 ஆம்புலன்ஸா?